ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் பேக் டு அனதர் சண்டே வ்ளாக். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பிகாஸ் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டிய வேலை தான் இருந்தது, அதனால் முடிச்சுட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் நார்கோஸ் ப்ரீமியம் விண்டேஜ் லிமிடெட் எடிஷன், ஸோ இம்போர்ட்டட் ஃப்ரம் துபாய். பட் இதே மாதிரி கண்ணாடி உங்களால் பீச்சில் 99 ரூபாய்க்கு பார்க்க முடியும், வாங்க முடியும். ஸோ பட் இது வந்து இது ரியலி இம்போர்ட்டட் ஃப்ரம் துபாய் தான். பட் நார்கோஸ் ப்ரீமியம் விண்டேஜ் லிமிடெட் எடிஷன்லாம் கிடையாது, ஆனால் சும்மா அடிஷ்னலாக மசாலா ஆட் பண்ணது. ஸோ எப்போவுமே நம்ம கிட்டே இருக்கிற விஷயத்தில் லைட்டாக மசாலாஸ் அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் அது அப்படி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. நீங்கள் நிறைய பேச வேண்டியது இருக்குது, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் காம்படிஷன். இன்றைக்கி யூடியூப்பில் இருக்கிற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யூடியூபர்ஸ் வந்து தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் அண்ட் பவர்ஃபுல். ஒவ்வொரு வீடியோஸையுமே மிசைல்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட காம்பீட் பண்ணுறேன்னு நினைக்கிறப்போ அவங்களுடைய படைப்புகளெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம வந்து கொஞ்சம் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கோமோ அப்படிங்கிற ஃபீலை கொடுக்குது. அண்ட் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் வருது, இன்னும் பயங்கரமாக ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு காரணம் இருக்குது. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் மை காம்படிட்டர்ஸ் ஆர் லயன்ஸ் அண்ட் டைகர்ஸ். ஓகே, ஸோ நம்ம சேனலில் வந்து இப்போது கரண்ட்டாக சமீப காலத்தில் ஒரு 3 கிரிட்டிசிசம், நிறைய கிரிட்டிசிசம் வந்தது, பட் 3 கிரிட்டிசிசம் வந்து ரொம்பவே ஜென்யூனாகவும் கரெக்டாகவும் இருந்தது. ஸோ அந்த கிரிட்டிசிசம் பற்றி லைட்டாக நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிரிட்டிசிசம் யார்கிட்ட வந்தது அப்படின்னா என்னுடைய மாமா கிட்டே வந்தது. அவர் என்ன சொன்னார்னா, நீ வந்து ஏன் வீடியோ போடணும்னு போட்டுக்கிட்டு இருக்க, அப்படி போடாத, ஒரு கான்டென்ட்டை ரெடி பண்ணி டீப்பாக ரிசர்ச் பண்ணி சாலிடாக ஒரு வீடியோ போடு, உங்கள் வீடியோஸ்லாம் சாலிடாக இல்லை, சும்மா போடணும்னு போடுற மாதிரி இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது, சாலிடாக ஒரு கான்டென்ட் ரெடி பண்ணி ஒரு வீடியோ போடு அப்படின்னு சொன்னாங்க. அது நிஜமாகவே எனக்கும் அந்த ஃபீல் இருக்குது, நம்ம சாலிடாக ஒரு வீடியோ பண்ணலை அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கும் இருக்குது. ஸோ ரெண்டாவது கிட்டிசிசம் என்னுடைய அத்தை கிட்டே வந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, டேய் என்னடா நீ என்னென்னமோ பண்ணுற, புக் ரிவ்யூ பண்ணுற, மூவி ரிவ்யூ பண்ணுற, திடீர்னு ஏதோ ப்ளே மாதிரி ஏதோ பண்ணுற, திடீர்னு ஏதோ பேசுகிற, நீ ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப டீட்டெயில்டாக எலாபரேட் பண்ணி அதை பற்றி மட்டுமே வீடியோ போடு, இப்படி வந்து நாய் வாய் வச்ச மாதிரி அப்படி இப்படி பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி ஷீ இஸ் கரெக்ட். வால் பிக்சர்ஸ்னால் என்ன அப்படிங்கிற தெளிவே முதல்ல என்கிட்டயே இல்லை, பிகாஸ் நம்ம சேனலில் வந்து நம்ம என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோம், பட் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதை டீட்டெயில்டாக டீப்பாக இறங்கி அதை மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக பண்ணலாம் அப்படி ஒரு தாட் இருக்குது ஆக்சுவலாக. அது ஆனால் அப்படி நான் பண்ணுவேனானு எனக்கு தெரியல, பட் அந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் என்கிட்ட இருக்குது. மூணாவது எங்கள் அப்பா ரீசெண்டாக என்ன சொன்னார்னா, காலையில் அதாவது நேற்று போட்ட பரமீர் சக்ரா வீடியோவுக்கு இது ஒரு கிரிட்டிசிசம் என்னென்னா, ஒரு டிஃபென்ஸை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறப்போ ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் இருக்கணும், புல்லரிப்பு இருக்கணும், அது உன் வீடியோவில் இல்லை. சின்ஸ் நீ டிஃபென்ஸை பற்றி வீடியோ போடுறோன்னா கண்டிப்பாக அது மேண்டேட்டரியாக இருந்திருக்கணும், அது இல்லை, மிஸ் ஆகுது. அடுத்த பரமீர் சக்ரா போடுறப்போ அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரணும், இது எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ வந்து காமெடியாக பேசுகிற மாதிரி பேசுகிற, சீரியஸாக பேசணும், கூஸ் பம்ப்ஸ் வரணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். பரமீர் சக்கரனா என்ன, ஒரு ஃபீலே இல்லை, ஒரு சீரியஸ்னஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ பட் எனக்கு ஆனால் அப்படி தோணலை, பட் அவங்க சொல்கிறாங்க கூஸ் பம்ப்ஸ் வரலன்னு சொன்னாங்கன்னா அது கரெக்டு தான், கண்டிப்பாக அது வரணும், பட் அவங்களுக்கு வரல. ஸோ எப்பவுமே தோசை சுட்டவனுக்கு தோசை எப்படி இருக்குன்னு தெரியாது, தோசையை சாப்பிட்றவனுக்கு தான் அந்த தோசை எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த வகையில் தோசையை சாப்பிட்டவர் எங்கள் அப்பா. ஸோ அவர் சொல்கிறாருன்னா அது சாப்பிட்டவங்க சொல்கிறாங்கன்னா அது அப்படி தான் இருக்கும், நம்ம தான் மாற்றிக்கணும். ஸோ இன்னும் அப்கமிங் வீடியோஸில் இந்த மாதிரியான கிரிட்டிசிசம்லாம் வந்து எடுத்துக்கிட்டு ஐ வில் டேக் தோஸ் கிரிட்டிசிசம் இன் டு கன்சிடரேஷன் அண்ட் ஐ வில் ஜஸ்ட் ஒர்க் ஆன் மை அப்கமிங் வீடியோஸ். ஸோ எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட், தீஸ் ஆர் தி ரீசன்ட் 3 கிரிட்டிசிசம் தட் கேம் ஆன் மீ. கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம், இதை இன்னும் நல்லா மெருகேற்றுறதுக்கான ஒர்க் பண்ணலாம். சி பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது லைக் அதுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது, இட்ஸ் லைக் எண்ட்லெஸ் ப்ராசஸ். ஸோ பட் ஏதோ ஒரு பாயிண்டை நம்ம நிறுத்தி ஆகணும், ஓகே இது போதும் அப்படின்னு. பட் இதெல்லாம் கொஞ்சம் மேஜர் ஃபண்டமெண்டல் பேசிக்ஸே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு சரி பண்ணிடலாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் ஷேர் ஒன் மோர் திங், என்ன அப்படின்னா, ஒருத்தன் தப்பு பண்ணாமல் இருக்கான் அப்படின்னா அவனை உடனே நல்லவன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அவனுக்கு தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கலாம் இல்லையா. ஸோ ஒருத்தனுக்கு தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்காமல் இருக்கிறவன் தான் உண்மையிலேயே நல்லவன். ஸோ இந்த உலகத்தில் நிறைய நல்லவங்க இருந்தாலும் அதில் வந்து வாய்ப்பு கிடைக்காம தப்பு பண்ணாமல் இருக்கிறவங்க தான் முக்கால்வாசி பேர். இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கோங்க, நான் வந்து தப்பு பண்ணாமல் இருக்கேன் ஏன்னா எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. ஒருவேளை எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நல்லா ஷோராக சொல்ல முடியாது. இட்ஸ் லைக்
டைலமா, பண்ணலாம் பண்ணலாம் பண்ணாமலையும் போகலாம் அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கோங்க. நமக்கு ஒருவேளை தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னா அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திப்போமா மாட்டோமா அப்படின்னு நீங்களே ரொம்ப ஆனஸ்ட்டாக யோசித்து என்ன முடிவு வருது அப்படிங்கிறத நீங்களே வச்சுக்கோங்க. நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஓகே, பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குடா அப்படின்னா வந்து யாருமே நல்லவங்க கிடையாது இப்போ. ஸோ இப்போ நான் எதுக்கு இதை சொன்னேன் எனக்கு தெரியல, பட் திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி ஏதோ ஏதோ ஒரு விஷயத்தேருந்து இப்படி இன்ஸ்பயர் ஆகி இந்த ஒரு விஷயத்தை இது இந்த விஷயம் வந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் ஷேரிங் இட் வித் யூ. ஸோ தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்காமல் தப்பு பண்ணாமல் இருக்கிறவன் தான் உண்மையிலேயே நல்லவன். So until then, see you on the next video. Bye. Have fun.